கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் மகாபரிசுத்தமுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருபையுள்ள நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பார்த்து பயன்பெறுவதை குறித்து கர்த்தருக்குள்ளே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை நீங்கள் தொலைபேசி வாயிலாகவும் கடிதங்கள் வாயிலாகவும் எங்களை தொடர்பு கொள்வதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பானலே, இன்னை நாளிலிருந்து கூட ஒரு தொடர் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஜபத்தை பற்றியதான ஒரு மிகப்பெரிய தொடர்பாடு. எப்பொழுது போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து குறிப்பெடுத்து பைபிள்ல இருந்து வேத வசனங்களை பகுத்து பார்த்து இந்த ஆராய்ச்சியிலே படித்து பயன்பெறும்படியாக கர்த்தோடி நாமந்தானே உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். ஜெபம் எல்லா வல்லமை நிறைந்த தேவனை எதுவுமே இல்லாத மனிதன் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயம். இதை பற்றிய ஒரு ஆழமான செய்தி கேட்க நம் மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் எஜி ஸ்குலா பாஞ்சலத்தின் இயக்குனருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனுடன் பேசுவது, ஜெபிப்பது, பிரார்த்தனை செய்வது, விண்ணப்பம் பண்ணுவது, வேண்டுவது, கெஞ்சுவது, கதறி கூப்பிடுவது, இது மனிதனுக்கு தேவனுடன் நெருங்கி வர எல்லா வல்லமை நிறைந்த தேவன் கொடுத்த ஒரு அருமையான அருள் இரக்கம். அது ஒரு தயவு, அது ஒரு பரிசு. ஆனபடினாலே இன்றைய நாளிலே ஜபத்தை பற்றி நாம் படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தலாம். எத்தனையோ விஷயமும் காரியங்கள் இருக்கு நம்மிடத்துல, நிறைய காரியங்கள் நம் மனதிலே ஓடுகிறது, சூழ்நிலைகளில் இருக்கிறது, இனி வருபவை, இதற்கு முன்பாக நடந்தவை, இவை எல்லாவற்றிற்கும் பதில் கண்டுபிடிக்க முடியாமல் நாம் தள்ளாடி மனதுக்குள்ளே குமரி கொண்டிருக்கின்ற வேளையில தேவன் ஜபம் என்ற ஒரு வழியை நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார். அதை குறித்து நாம் தியானம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில ஜபத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், ஜபத்தினாலே உங்களுடைய ஆத்மாவை எப்படி விருத்தியாக்கி கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. லூக்கா 11:1-13 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 11:1-13 வசனங்கள். 1 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் ஒரு இடத்தில் ஜெபமண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபமண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். 1-13 வசனங்களை படித்து பாருங்கள். அதை படித்து பார்க்கின்ற வேளையில இயேசுவினிடத்திலே அவருடைய சீடர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஜெபம் பண்ண எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்றாங்க. ஏன் ஜெபம் பண்ண சொல்லித்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அங்க அமைகிறது என்றால், யோவான் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்து மக்களை ஒரு மிரட்டுகிற ஒரு கட்டாயமான ஒரு போதகராக அடையாளம் காட்டப்படுகிறார் யோவான் திருமுழுக்கினர். அந்த யோவான் கூட தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். அவர் ஒரு ஜெப வீரராக இருந்திருக்கிறார். ஆனபடியினாலே சீஷர்கள் இயேசுவை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார்கள். இதை தாண்டி என்னாலே என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், இயேசு அடிக்கடி ஜெபம் பண்ணதை இவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது. ஏன்னா 12 தேர்ந்தெடுக்க முன்னாடி ராவெல்லாம் ஜெபம் பண்ணாரு, அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாரு, செஞ்சு முடிச்சுட்டு போய் தனியே ஒரு மலையில ஜெபம் பண்ணாரு, ராவெல்லாம் ஜெபம் பண்ணாரு, காலையிலே ஜெபம் பண்ணாரு, அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாரு, நோயாளிக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாரு, ஒவ்வொன்றுக்கா ஜெபம் பண்ணார். சிலுவைக்கு போகிற பயணத்திலும் கூட அவர் ஜெபம் அவருக்கு முக்கியமானதாக இருந்தது. இந்த இயேசுவை பார்த்த அவருடைய சீடர்கள் எங்களுக்கும் ஜெபம் பண்ண சொல்லித்தாங்கன்றாங்க. சரி, இது முதல் செய்தி. இதுல இருந்து நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, நமக்கு ஒழுங்கா ஜெபம் பண்ண தெரியாது, நமக்கு ஒழுங்கா ஜெபம் பண்ண வரல, நமக்கு ஒழுங்கா ஜெபம் பண்ண நாம முதல்ல கத்துக்கணும் அப்படின்ற ஒரு மாபெரும் செய்தி இங்கே அடங்கி இருக்கிறது. ரொம்ப நாள் ஜெபம் பண்ற ஆளா இருக்கலாம், நிறைய ஜெபம் பண்ற ஆளா இருக்கலாம், நிறைய ஜெபம் பண்ணி தேவன்கிட்ட கேட்ட ஆளா இருக்கலாம்,
அதெல்லாம் நான் எந்த குறையும் சொல்லவில்லை. ஆனால் இங்கே இருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிற எல்லாருமே எப்படி ஜெபிக்கணும்னு கிறிஸ்து சொல்லி கொடுத்ததை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அதுக்காக கிறிஸ்து சொல்லி கொடுத்த அந்த மாதிரி ஜெபத்தையே அர்த்தம் இல்லாமல் திரும்பி திரும்பி ஒப்புவீங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற குறிப்புகளை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நிறையா இருக்கு. நாம் எப்படி ஜெபிப்பது என்று அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதுக்காக ஏதாவது ஒரு ஜெப குறிப்பு புத்தகங்களை வாங்கி வைத்துக்கொண்டு திரும்பி திரும்பி வாசித்து மனப்பாடம் பண்ணி அதை திரும்பி சொல்லுங்கன்னு சொல்லலை. ஜெபம் பண்ணுறதே எப்படின்னு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் ஜெபத்தை தவறாக பயன்படுத்தினால் தேவனை தவறாக புரிந்து கொள்வோம். மனசில் இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். விசுவாசத்தையும் தவறாக புரிந்து கொள்வோம். ஆனபடினால ஜெபத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, அல்லது சரியாக விண்ணப்பம் பண்ணணும், வேண்டுதல் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும்னு விரும்புகிற யாரானாலும் எப்படி ஜெபிப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். யெகோவா என்னும் அந்த பரலோக தேவன் நம்மை படைத்தவர். அவர் பைபிள் ரீதியான, வேதாகம ரீதியான ஒரு கடவுளாக அவர் இருக்கின்றார். ஜெபத்தை பற்றிய எந்த படிப்பும் நம்முடைய பரம தேவனிடத்தில் நாம் நெருங்கி செல்வதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஜெபிக்க வரும் பொழுது நம்முடைய ஜெப குறிப்புகளின் மீது அல்ல, ஜெபிக்க வரும் பொழுது தேவனை நோக்கி நம்முடைய கவனத்தை குவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மறந்தே போயிடாதீங்க. ஜெப குறிப்பு என்ன அது அல்ல, அதை விட யாரிடத்தில் பேச போகிறோமோ அவரை நோக்கி நம்முடைய கவனத்தை குவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக வந்த பொழுது சில உதாரணங்களை சொல்லுகிறேன். சீனாய் மலையிலே மோசே நடுங்கினார், தானியேல் மயக்கமுற்றார், அப்போஸ்தலனாகிய யோவான் அன்பின் சீடன் செத்தவர் போலானார். மறந்துடாதீங்க. அப்ப ஜெபத்துக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய அந்த ராஜரீகத்தை எதிர்கொண்டு போனார்கள். ஜெபிக்க போகும் பொழுது அவரிடத்தில் தானே போகிறோம் நாம ஜெபம் பண்ண. அப்ப அவர் யாருன்றதை சரியா முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நமக்கு என்ன தேவைன்றதை ரெண்டாவது வைப்போம். ஆனால் அவர் யார் என்பதை சரியாக ஒவ்வொரு முறையும் புரிந்து கொண்டு, சொல்லிக் கொண்டு, தெரிந்து கொண்டு, கற்றுக்கொண்டு, அறிந்து கொண்டு பிறகு நாம் பிரார்த்தனை செய்ய, விண்ணப்பம் பண்ண, வேண்டுதல் செய்ய, அவரிடத்தில் ஏந்தி கேட்க நாம் செல்ல வேண்டியவர்களாயிருக்கின்றோம். ஜெபம் என்பது தேவனால் தேவன் மீது நாம் கொண்டிருக்கிற விசுவாசத்தை விளக்கப்படுத்துகிறது. பார்த்தீங்களா? ஸோ ஜபத்துக்கும் விசுவாசத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒரு விஷயம் புரிய வேண்டும். பிரார்த்தனை செய்ய, மன்றாட்டு செய்ய, விண்ணப்பம் பண்ண போகிற நாம எல்லாருமே மனிதர்களாகிய நாம ஒரு லிமிட்டெட், ஒரு வரையறைக்குட்பட்டவர்கள் என்பதை முதலில் நம்மை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவுதான் என் நிலைமை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி புரியாம ஜெபம் பண்ணும் பொழுதுதான், நான் அவனை போல பாவி இல்லை, இவர்கள் எல்லாம் திருந்த வேண்டும், இவங்க சரியில்லாதனால தான் இப்படி ஆச்சுன்னு எப்ப பேசுவேனா, நான் எல்லாம் கரெக்டு தான், சுத்தி இருந்ததுனால வந்த வேணே அப்படின்னு சொன்னா நான் நிறைவானவன் வரும். நிறைவானவர்கள் நாம எதுக்கு இன்னொருத்திட்ட போய் உதவி கேட்க போகணும், ஏன் மன்றாட போகணும்? அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டவர்கள் என்பதை மறந்து போய் விடக்கூடாது. நாம் பலவீனமானவர்கள், நாம் அறியாமை உள்ளவர்கள், நாம் பாவம் நிறைந்தவர்கள், நாம் இழந்து போகப்பட்டவர்கள் பாவத்தினாலே, நாம் தண்டனைக்கு ஆக்கினைக்குட்பட்டவர்களாக இருப்பவன் தான் ஒரு மனிதன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். விழுந்து போன இந்த மனிதன் ஒரு ராஜரீகம் நிறைந்த, ஒரு வல்லமை நிறைந்த, ஒரு உயர்ந்த, ஒரு மகிமை நிறைந்த தேவனிடத்திலே, கடவுளிடத்திலே அவன் செல்ல வேண்டியவனாக இருக்கிறான், அல்லது அவர் அவனுக்கு தேவைப்படக்கூடியவராய் இருக்கிறார். அந்த வல்லமையுள்ள தேவனிடத்திலே போய் தான் கையேந்தி அவன் விண்ணப்பம் செய்வதற்கு முன்பாக அந்த தேவன் அவனுக்கு கொடுக்கின்ற விழுந்து போன நிலையிலிருந்து, பாவ நிலையிலிருந்து, தண்டனைக்குட்பட்ட நிலையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக கடந்த கால பாவத்தை விட்டு மனந்திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று வாயினாலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்புக்கு என்று திருமுழுக்கு பெற்றவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு
கீழ்ப்படியத்தக்க விசுவாசத்தை நாம் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் செல்வதற்கு நமக்கு ஒரு மீட்பர் தேவைப்படுகிறார். நம்மை விடுதலை செய்கின்ற ஒரு விடுதலையாளர் தேவைப்படுகின்றார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுக்கொடும். கடவுள் என்பவர் புலன் கடந்த ஒருவராக தேவன் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அவர் பெர்ஃபெக்ட் ட்ரூத். ஆங்கில வார்த்தை பயன்படுத்துகிறேன். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், முற்றான முழுமையான பூரண சத்தியத்தின் ஃபவுண்டேஷனா, அடித்தளமாக அவர் இருக்கின்றார். சோ நான் குறைவுள்ளவன், நான் குறைவுள்ளவள், எனக்கு ஒன்று தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட நான் யாரிடத்தில் போகிறேனே என்றால், நாம் என்ன விசுவாசத்தோட அறிந்து கொண்டு போக வேண்டியவர்களே என்றால், ராஜரயுகமான ஒருவர், என்னை மீட்டு கொண்ட வல்லமையுள்ள ஒருவர், அவர் புலன் கடந்த தேவனவர், அவர் சத்தியத்தை மாத்திரமே அடித்தளமாக கொண்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரம் வாய்ந்த இப்படிப்பட்ட ஒரு கடவுளிடத்தில்தான் வேண்ட போகிறோம் அப்படின்னு புரியாம, விளங்காம, நினைவு கொள்ளாம நாம் போனோமே என்றால், தேவன் இல்லாது இந்த உலகத்தில் ஒழுக்கங்களும் ஒழுக்க நெறிகளும் இருக்கவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் போவோமே என்றால், நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதை பற்றி தெளிவுள்ளவர்களாய் இருக்க முடியாது. அவர் நித்திய நீடித்த நெடிய ஒரு கடவுளாக அவர் இருக்கிறார். நித்திய கடவுள். அவரிடத்தில் இருக்கிற சத்தியங்கள் குறைவுபடாது. அது நித்தியமான பேருண்மைகளாக இருக்கிறது. வீழ்ந்து போன மனிதன் பரலோக கடவுளை முதலில் அறிய வேண்டும் அவரிடத்தில் விண்ணப்பம் செய்ய போகும் முன்னதாக. காரணம், அவருடைய அதிகாரத்தை சரியாக புரியாமல் போய் நாம் விண்ணப்பம் பண்ண போவோமே என்றால், அவருடைய அதிகார உடைமையின் புலன் கடந்த தேவனுடைய வல்லமையை நாம் புறக்கணிக்கின்ற மக்களாக மாறிவிடுவோம். இதை நினைவில் கொள்ள வேண்டும். ஜபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று அவர்கள் கேட்டார்களே, ஏன் அது தேவை? யாரோ ஒருவர் எழுதி வைத்த புத்தகங்களில் வைத்திருக்கிற ஜப புத்தகங்களை படித்து மனப்பாடமாய் ஒப்புவிப்பதற்காக இப்பொழுது இந்த ஜபத்தை பற்றி நாம் படிக்கவில்லை. அது அவர்களுக்கு கற்றுக்கொண்ட காரியம். ஆனால் நாம் உண்மையிலேயே ஜபம் பண்ண விரும்புவோமே என்றால், நேர்மையான ஜபம் பண்ண விரும்புவோமே என்றால், போலித்தனம் இல்லாத ஜபம் பண்ண விரும்புவோமே என்றால், எனக்கு ஜபம் செய்ய கற்றுத்தாரும் என்று கேட்க வேண்டும். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நான் யாரிடத்திலே போகிறேன், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, வேதாகமத்தின் கடவுள், இந்த பைபிளினுடைய தேவன், ராஜரீகம் உடைய தேவனாக அவர் இருக்கின்றார். இந்த ராஜரீகம் உடைய தேவனை போல நாம் நம்மை உயர்த்தி கொள்வதற்காக தேவனை பற்றிய அறிவு நமக்கு தேவை. அவரை பற்றி தெரிந்து கொண்டு நாம் பிரார்த்திக்க செல்ல வேண்டும். அப்ப அவரை பற்றிய அறிவை வளர்த்து கொள்ளாம ஜெபம் பண்ண போனோம்னா என்ன செய்வோம்னா, அவர் இருக்கிற நிலைமைக்கு அவர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். இந்த பைபிள் கடவுள் என்ன சொல்றாரு, இந்த பூமியில உன்னை பெருசா வச்சு, வசதியா வச்சு, சாதிக்க வச்சு, பெரிய பெரிய காரியங்களை செஞ்சு உன்னை நல்லா செட்டில் பண்றேன் அப்படின்னு அவர் எதையுமே கூப்பிடவில்லை. அவர் கூப்பிடுறது என்னன்னா, நான் எங்கு இருக்கிறேனோ நீங்கள் அங்கே என்னோட வந்து சேரும்படியாக. அப்ப நம்ம ஜபம் பண்ண போறப்ப என்ன புரிஞ்சுக்கணும், இங்கேயே இருக்க போறதுக்காக நாம் அவர்கிட்ட கேட்பதை விட, இருக்கிற நிலையில இருந்து கடவுளுக்கு அவரோட போய் இருக்கத்தக்கதாக நம்மை உயர்த்தி கொள்ளும்படியாக நம்முடைய விண்ணப்பங்களினுடைய மைய புள்ளி இருக்க வேண்டும் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அவங்க வீட்டில் 100 பவுன் நகை இருக்கு என்ற காதுக்கு ஒரு கடுக்காங்கூட இல்லை அப்படின்ற ஜபங்களை இன்னும் செய்து கொண்டு இருக்கிறோம். அவனுக்கு அமைஞ்ச மனைவி நல்லா கலரா மூக்கு மொழியா இருக்கிறா, எனக்கு அப்படி இல்லையேன்னு சொல்லி இன்னும் ஜெபம் பண்றவங்களா இருக்கிறோம். விளையாட்டுத்தனமான, அற்பத்தனமான இவைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ண வேணான்னு சொல்லி சொல்லல. அவர் நிலைமைக்கு நாம் உயர வேண்டும், அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதை கற்றுக்கொண்டு ஜெபித்து நம்முடைய நிலையை அவருக்கு
பக்கத்துல போவதற்காக உயர்த்தணுன்றதுக்காக ஜெபம் என்ற ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கும் பொழுது, என் வீட்டுக்கு முன்னாடி தார் ரோடு வேணும், எனக்கு வலது பக்கம் சிவப்பு கலர்ல கார் வேணும், இடது பக்கம் ப்ளூ கலர்ல கதவு வச்சு வேணும்னு இந்த ஒன்னாம் வகுப்பு பிள்ளைகள் பஞ்சு முட்டாய் காரனை பார்த்து மயங்குவதை போல சர்வ வல்லவரிடத்துல போகும் பொழுது மயங்கி விழுந்தார்கள் பார்த்தீர்களா, நடுங்கினார்கள் பார்த்தீர்களா, செத்தவர்களை போல ஆனார்கள் பார்த்தீரா, அவங்க எல்லாம் என்னென்ன சாதித்தாங்க. நாம தேவனிடத்துல ஜெபம் பண்ண வரும் பொழுது எந்த அற்பமான காரியங்களை சாதிப்பதற்காக பெரிய விசுவாசத்தோட நாம் வருகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையானவர்களே, அவரை கீழே இறக்கி அவருடைய வல்லமையையும் அவருடைய மாபெரும் சக்தியையும் சிறிய விஷயங்களாக மாற்றிவிட வேண்டாம் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன், அது வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் யதார்த்தம் என்னவென்று ஒரு சின்ன சிந்தனையை பார்க்கலாமா? நான் சொல்லுவதை நீர் கேளும் தேவனை என்ற நிலைக்கு இன்று நம்முடைய ஜெபங்களை நாம் அதன் வல்லமையை குறைத்து கொண்டே வருகிறோம். அதனால தான் என் ஜெபத்துக்கு பதிலே கிடைக்காம போகுது, ரொம்ப நாளாக நான் என்ன கேட்டு கடவுள் எனக்கு செய்யலைன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வல்லமையை இறக்கி விடுகிறோம். நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று ஒரு கேள்வியோட ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். விமானத்தில் செல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். விமானத்தில் செல்லும் பொழுது மெயினாக முக்கியமாக அந்த விமானத்தை இயக்குகிற கேப்டன் விமானி இருப்பார். கூட இருக்கிறவருக்கு பேர் துணை விமானி, கோ பைலட்டுன்னு வாங்க. நாம் என்ன சொல்கிறோம் நம்முடைய ஜெபத்தில், அல்லது நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில், இந்த சாதித்தவங்களுக்கு முன்னாடி நம்மளை ஒப்பிட்டு பார்க்குறப்ப, எல்லாம் வல்லவரே, எல்லாம் அறிந்தவரே, எல்லாவற்றிலிருந்தும் என்னை காக்கிற சக்தி படைத்தவரே, விமானத்தை நான் ஓட்டுறேன், நீ பக்கத்தில் உட்காந்து வேடிக்கை பாருன்னு அவருடைய சக்தியை நாம் பயன்படுத்தி நாம் அவர் பக்கத்தில் அமர்ந்து எல்லாவற்றையும் அனுபவிப்பதை விட்டுவிட்டு நாம் அவர் வேலைக்குள்ள நுழைஞ்சிட்டு அவர் நம்முடைய வாழ்க்கையில் இயங்காத அளவுக்கு இரண்டாம் இடத்தில் தள்ளி வைத்து விட்டோமா? ஜபம் பண்ண கற்றுக்கொள்வோம். அந்த ஜபத்திற்கு வேதாகம அறிவுடனே கூட அந்த ஜபம் இருக்கட்டும், அது விசுவாசத்தினால் விளைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். தேவனுடைய குரலை கவனிக்க மறுக்கிற எந்த மன்றாட்டும் விண்ணப்பமும் வேண்டுதலும் பிரார்த்தனையும் ஜபமும் பரிதாபகரமானதாக இருக்கிறது. என்ன சொல்ல வரேன்னா, ஐயா எனக்கு இது தேவன்னு சொல்லிட்டோம், நம்பிக்கையோட சொல்லிட்டோம், அப்படியா நீ இதை மாதிரி செஞ்சா உனக்கு அப்படி நடக்கும் அப்படின்னு அவர் பதில் சொல்றார். இப்ப நாம நம்முடைய பேச்ச பேசிட்டோம், அவர் திரும்பி பேசினதை கவனிக்கணும்ல. 10 பேர் வந்தார்கள், அவர்கள் குஷ்டரோகிகளாக இருந்தார்கள். என்னன்னா, எங்களுக்கு உதவி செய்ய, சரி நீங்க போய் உங்களை ஆசாரியன்ட காமிங்க, நீங்க சுகமாவீங்க என்னாரு. அப்ப நீங்க போய் என்ன செய்யணும்னு அவர் சொன்னாரோ அதை கவனிச்சாதான் அதை அப்படியே செஞ்சு அவங்க முழுசுமா அந்த சுகத்தை பெற முடியும். அப்ப நம்முடைய ஜெபங்களுக்கு முழுமையான பதிலை பெற்று நாம் பயன்பட வேண்டியவர்களாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கோமே என்றால் அவர் குரலை கவனிக்க மறந்துவிட வேண்டாம். பைபிள்ல ஒரு கோடு, நீல கோடு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் போட்டா ஒரு ஒரு வார்த்தை கூட ஓடி வந்துகிட்டே இருக்குது, கவனித்து கேள். தேவன் பேசுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை இப்படின்னு வேற வேற பேர்ல வந்துகிட்டே இருந்து என்ன முடிக்குதுன்னா, அந்த சத்தத்தை கவனி. ஜபத்துல அதிகமா நாம பேசுறத குறைச்சிட்டு ஜபத்துக்கு போய் உட்கார்ற நாம அவர் என்னெல்லாம் நமக்கு சொல்றாருன்றதை கவனிக்கிறதுக்கு கற்றுக்கொள்வோம். ஜபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும். அவரை கவனித்து, அவரை விசுவாசித்து, அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது நமக்கு வெற்றி வாழ்வாக மாறும், நிறைவாழ்வாக மாறும். மனிதன் தன்னையே தாழ்த்த வேண்டும், அதுதான் ஜபமாக இருக்கிறது. ஜபத்தை பயபக்தியுடனே கையாள்வோம். பிரார்த்தனையை, விண்ணப்பத்தை, வேண்டுதலை, மன்றாட்டுதலை, நம்முடைய பிரார்த்தனையை கடவுளுடைய சமூகத்திலே போய் சொல்ல போகும் முன்னதாக அவசரப்பட்டு கொண்டு ஓடி போக வேண்டாம், ஆயத்தத்துடனே போக முயற்சி எடுப்போம். தேவனுடைய சமூகத்தில் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்ள வேண்டாம். முறைச்சுக்கிறது, கோச்சுக்கிறது, நீ கடவுளா எனக்கு செய்வியா அப்படின்னா உனக்கு கடவுள்னு சக்தி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிடுறேன் உன்னைய,
யாரு யார்கிட்ட போய் என்ன பேசுறது? நான் உனக்கு ஒண்ணு செஞ்சு அதனாலதான் நீ என்னைய கடவுள்னு ஏத்துக்கிறதுக்கு ஒன்றை நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு அவர் திரும்பி பதில் பேசிட்டாருன்னா கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜபத்தை பயபக்தியுடன் கையாளுங்கள். இதை சாதாரணமாய் நினைக்க வேண்டாம். ஜீவனுள்ள தேவன் அக்கினியாய் இருக்கிறபடியினாலே தேவையில்லாதவைகள் பட்சித்து போய்விடும். கவனமாய் இருக்க வேண்டும். பரலோக கடவுளுக்கு பயப்படுங்கள். முழங்கால் படியிட்டு ஜபிப்போம். நம்முடைய முகங்குப்புற விழுந்து ஜபிப்போம். பயந்து நடுங்குகின்ற அமைதியாய் நாம் ஜபிப்போம். அமைதியிலே நம்முடைய சொந்த நினைவுகள் வந்து கொண்டே இருக்கும். தெரியுமா, நீர்க்குமிழி மேலே வருவதை போல, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, இதை நினைச்சு, அதை நினைச்சு, அதுக்காக தானே ஜோமனை போயிருக்கோம். அப்போ ஜோமனை போறப்ப அதெல்லாம் வரிசையாக நினைக்கிறத முதல்ல அந்த நீர்க்குமிழிகளை என்ன செய்வோம், அடக்கி மனதை அமைதியாக்குவோம். அமைதியாக்கிட்டு நம்ம விண்ணப்பம் என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அதை சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அவர் யாரு, அவர் என்ன செஞ்சாரு, அவர் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கிறாருன்னு அவர் பேச நாம் அமைதியாக இருந்து கேட்பதுதான் சரியான முழுமையான ஜபமாக இருக்கிறது. சரணடையுங்கள். நன்றி உணர்விலே மூழ்கடிக்கப்படுங்கள். என்ன, உன்னை ஜோம் பண்ணிட்டோம், உன்னை கேட்டுட்டோம், அது எப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம மனசுல என்ன இருக்கு அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா, நம்ம யாருன்னு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு சின்ன பதப்பதப்பு ஏதாவது நமக்குள்ள இருக்கும். அப்ப என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வல்லமையை நினைச்சு, அப்ப அதுக்கு நன்றி சொல்லுகிற நன்றி உணர்வை நமக்குள்ள நிரப்ப நிரப்ப நாம நிறை குழம் தழும்பாதுன்ற மாதிரி நாம் தழும்பாமல் நிற்கின்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படும். நம்மையே துறந்து விடுவோம், நம்மை மறந்து விடுவோம். ஜோம் பண்ண வரப்ப எதுக்கு ஜோம் பண்ண வந்தோன்னு முழுசா ஜோம் பண்ணுவோம். அப்புறம் நேரம் ஆக 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 தேவனை பற்றி அவருடைய வார்த்தையை பற்றியுமே யோசித்து 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 அவருக்குள்ள மூழ்கிட்டா கடைசியில் நான் என்ன ஜோம் பண்ண வந்தேன்றதே நம்ம மறந்துடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அவர்கிட்ட முழிச்சு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டேன், இனி அதை பற்றி நான் யோசிக்க தேவையில்லை, நான் இனி அவரை பற்றி மாத்திரமே யோசிப்பேன் அப்படின்ற நிலைக்கு போவதற்கு நம்முடைய ஜபத்தை, பிரார்த்தனையை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுதலை நாம் ஒழுங்கு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உறுதிப்பாடு கொள்ளுங்கள். அவரிடத்திலே வரும் பொழுது ஜெபித்து விட்டு அகமகிழுங்கள். அவர் செய்தவைகளை நினைத்து அவரை துதியுங்கள். முன்னும் பின்பாக நம்மால் தேவன் குறைக்கப்பட்ட தேவனாக எப்பொழுது மாறுவாரு என்றால், எப்பொழுது பார்த்தாலும் சுயநலமான, எனக்கு இதை தாரும், என் நோயை மாற்றும், என் கஷ்டத்தை தீரும், என் வியாதியை போரும், எங்களுக்கு இதை எடுத்து போடும், எனக்கு இதை மாற்றும், என் குடும்பத்திற்கு இதை செய்யும் அப்படின்னா, சர்வ வல்லவருடைய மாபெரும் வல்லமையை வெளிப்படுத்துகின்ற விஷயத்தில் நம்முடைய சுயநலமான ஜபங்களானது தேவ வல்லமை நம்மாலே குறைக்கப்படுகிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். இங்கே தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நம்ம தேவைக்காக தேவன்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, நம்முடைய தேவைக்காக கேட்பதற்கு மாத்திரமே கடவுள்கிட்ட போறோன்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. தேவன் மாற்றப்பட முடியாதவர். இங்குதான் ஜபம் துவங்கி ஜபம் முடிகிறது. இயேசுவை போல நம்முடைய ஜபத்திலே உம்முடைய சித்தத்தின்படி செய்யப்படுவதாக என்று நாம் ஜபிக்க வேண்டும். எப்பெல்லாம் தேவனே உம்முடைய சித்தம்னு நாம சொல்றோம்னு வச்சுங்களேன், தேவனே உம்முடைய சித்தம்னு சொன்ன பிற்பாடு வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கணும், அமைதியா இருக்கணும். நாம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க கூடாது. ஏசு அப்படிதானே இருந்தாரு, ஏசு என்ன ஜோம் பண்ணாரு, இந்த பாத்திரம் என்னால தாங்கலன்னாரு, ரைட், அதான் அவருடைய விண்ணப்பம். அடுத்து என்ன சொல்றாரு, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமேன்ட்டார். அப்ப அடுத்து என்ன பேசல, நேரம் போயிட்டார்ல சிலுவைக்கு. அப்ப நாம உம்முடைய சித்தம்னு எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்ப நம்ம மனசுல இன்டர் லைன்னு வாங்க, லைன் இன் பிட்வீன் வாங்க, ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு இடையில இன்னொரு கோடு போடுற மாதிரி உம்முடைய சித்தோன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறோம்னா, தேவனை அங்கிருந்து இழுத்து நான் விரும்பின மாதிரி அவரை சரியா செய்ய வைக்கிறதுக்கு தேவனை மாத்த எடுக்கிற முயற்சி வார்த்தைக்கு பேர் என்ன, உம்முடைய சித்தம் என்று இருப்பது. தேவனை எவ்வளவு மட்டப்படுத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய ஜபத்தின் பதில்கள் அல்ல, ஜபத்தின் ஆசீர்வாதத்தின் விருத்திகளை நாம் சுருக்குகிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அதனால உம்முடைய சித்தம் என்ற வார்த்தையை ஒரு டெக்னிக் வார்த்தையா பயன்படுத்த வேண்டாம். இதெல்லாங்க பிசினஸ் டெக்னிக்னுவோம், இதெல்லாம் ஒரு தந்திரங்க அப்படின்னுவோம். தேவன்ட்ட வர்றப்ப தந்திரம் மந்திரம்லாம் எடுபடாது, அது ஒரு உறவாக இருக்கிறது. அப்பாவினிடத்துல பிள்ளை பேசுகிற உண்மையாக இருக்க வேண்டும்.
தன்னை படைத்தவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகின்ற தாழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஆம் பிரியமான தேவ ஜனமே, ஜபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று அவர்கள் கேட்டார்களே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவனே எனக்கு இது தேவை, எனக்கு இது கட்டாயமாக தேவை, ஆனால் அதை விட நீரே எனக்கு முழுமையாக தேவை. நீங்க இந்த இடத்துல வந்துருங்க, எனக்கு இது தேவையா இருக்குப்பா, உம்முடைய சித்தோன்னு நான் சொல்லிட்டேனா, இது நடக்கணுமா வேணாமான்னு நான் எதிர்பார்க்கிறேன் பார்த்தீங்களா, அந்த எதிர்பார்ப்பை கூட மாத்தி முடிவு நீங்க எடுக்கிறதுக்கு நான் முழுமையாய் காத்திருக்கிற அறிவை எனக்கு தாரும் என்று நம்மை மாற்றுவதுதான் உம்முடைய சித்தத்தின்படியே என்பதை மறந்து போய்விட வேண்டாம். தேவனே, என் ஜபத்திற்கு நான் விரும்புகிற பதிலை விரும்பி அமரவில்லை ஐயா, தேவனே என் ஜபத்திலே நீரே எனக்கு வேண்டும் என்று நான் விரும்பி அமர்ந்திருக்கிறேன். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு கர்த்தருடைய நாமத்திலே நன்றி சொல்லுகிறேன். தேவனுக்கு சித்தமானால் ஜபத்தை பற்றி, பிரார்த்தனையை பற்றி, மன்றாட்டுதலை பற்றி, விண்ணப்பத்தை பற்றி, வேண்டுதலை பற்றி, கெஞ்சி கேட்பதை பற்றி, ஏங்கி கூக்குரல் இடுவதை பற்றி அடுத்த பாடத்தில் படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜப சிந்தையால் என்னை நிரப்பிடுமே, ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜப சிந்தை எனில் தாருமே என் தேவா, ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜப சிந்தையால் என்னை நிரப்பிடுமே. நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இத்தனை நாள் நாங்கள் பிரார்த்தனை செய்ததை விட, மன்றாட்டு செய்ததை விட, விண்ணப்பம் செய்ததை விட, இன்று முதல் நீர் எங்களுக்கு தேவை, நீர் எங்களோட கூட இரும், நாங்கள் உம்மிலே இருக்க வேண்டும் என்ற அந்த ஜபத்திற்கு நாங்கள் எங்களை வளர்த்து கொள்ள, எங்கள் அறிவை, எங்கள் ஆத்துமாவை, எங்கள் சிந்தையை, எங்கள் விசுவாசத்தை நிரப்பிக்கொள்ள எங்களோட பேசி நீரே தொடர்ந்து அப்படியே செயல்பட உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவே, நீங்கள் கேட்ட செயலிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி, லூக்கா 11:1 சீடர்கள் இயேசுவினிடத்தில் எதை கற்றுக் கொடுக்க சொன்னார்கள்? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சீடர்கள் இயேசுவினிடத்தில் எதை கற்றுக் கொடுக்க சொன்னார்கள்? இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ, தொலைபேசி வாயிலாகவோ, அல்லது SMS மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாமல்ல தேவன் நம்மை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.